Attention passengers, we've now reached our destination. We hope you enjoyed the flight and have a nice day. So okay guys, I'm back to another video. So இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா how to get a job in Air India அந்த வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். So இது வந்து பாத்தீங்கன்னா freshers தான் ஓகேங்களா. So நீங்க எந்தவிதமான ஒரு ஏஜென்ட்டுக்குமோ இல்ல எந்தவிதமான ஒரு பேமெண்ட் பண்ணியோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏர்போர்ட்ல ஜாப்ங்கிறது வாங்க தேவையில்ல. இப்போ உங்களுக்கு Air India ல வேலை பார்க்கணும் ஆசை இருந்துச்சுன்னா நீங்களே வந்து பாத்தீங்கன்னா ஜாப் தேடி நீங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு 1 rupee கூட பே பண்ணாம உங்களால ஏர்போர்ட் ஜாப்ங்கிறது Air India கிட்ட இருந்து வாங்க முடியும். ஸோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல காமிக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு நீங்க ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. அது பண்ணாலே போதும் நீங்க எந்த விதமான ஏஜென்ட்டையோ ஒரு எந்த விதமான ஒரு ஒரு லைக் பேமெண்ட் பண்ணியோ நீங்க வந்து ஜாப்ங்கிறது வாங்க தேவையில்லை ஓகேங்களா. ஸோ கூகுள் போங்க. கூகுள் போயிட்டு ஏர் இந்தியா கேரியர்ஸ்ன்னு வந்து பாத்தீங்கன்னா டைப் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ டைப் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் வருது பாத்தீங்களா. ஸோ airindia.in/careers இருக்கும். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கனாலே அவங்களே வந்து தெளிவாக போட்டிருப்பாங்க இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள வருது ஃபேக் ரெக்ரூட்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஜாப் யூசிங் ஏர் இண்டியா லெட்டர் ஹெட் லோகோ. இதை அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் அவங்களே சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏர் இண்டியா பேரில் நிறைய ஃபேக்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் ஜாப்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அது எதையுமே நம்பாதீங்க அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் லேட்டஸ்ட் ஜாப்ஸ் ப்ளஸ் லைக் செகண்ட் லிங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஜாப் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வித் ஏர் இண்டியாக்கு இங்கே கிளிக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் லிங்க்ங்கிறத கிளிக் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ செகண்ட் லிங்கை கிளிக் பண்ணோடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேப் கொண்டு போகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேரியர்ஸ் அட் ஏர் இண்டியான்னு போட்டு ஏர் இண்டியாவோட ஒரு சின்ன இன்ஃபோங்கிறத மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வியூன்றது இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட் ஓப்பனிங்ஸ்கிறத கிளிக் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ வந்துட்டு இப்போ ஏர் இண்டியாங்கிறது டாடா கிட்ட போயிடுச்சு, அதனால் டாடா சிம்பிள்ங்கிறது இருக்குது. ஸோ ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க ஏர் இண்டியாங்கிறது. ஸோ இப்போ நீங்கள் கரண்ட் ஓப்பனிங்ஸ்ன்னு கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே என்ன விதமான ரோல்ஸில் ஓப்பனிங்ஸ் இருக்குன்னு காமிப்பாங்க ஓகேங்களா. ஸோ ரொம்பவே சிம்பிள் தான், இதுக்கு நீங்கள் 1 rupee கூட பே பண்ண தேவையில்ல. அட்லீஸ்ட் லைக் இன்கேஸ் அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருச்சுன்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் மோஸ்ட்டாக நீங்கள் பே பண்ணுற மாதிரியே இருக்காது. ஆனால் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஃபேக் கால்ஸ் வந்து இந்த மாதிரி ஏர் இண்டியாவில் நாங்கள் வேலை தரும், நீங்கள் வந்துட்டு 500 rupees பே பண்ணுங்கள், 1000 rupees பே பண்ணுங்கள், யூனிஃபார்முக்கு கட்டுங்கன்னு சொன்னாலே அது ஃபேக். பட் ஆனால் இந்த மாதிரி வந்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இங்கே நீங்கள் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எந்தெந்த ஜாப்ஸோட ஓப்பனிங் இருக்குன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு லைக் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து வாக் இன் டிரைவ்ங்கிறது டிஜிட்டல் அண்ட் டெக்னாலஜி இல்லை. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கொச்சின் போட்டிருக்கு. இதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை ப்ரோ தமிழ்நாடுக்குள்ளே தான் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைன்னு போட்டிருக்கும். வந்து தமிழ்நாடு எந்த பிளேஸில் வேகன்சி வந்து போடுறாங்களோ அந்த பிளேஸுங்கிறது இங்கே போட்டிருக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எனி ஜாப்னாலும் ஓகே தான் ப்ரோ அப்படின்னு இருந்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக அதில் நீங்கள் அப்ளைன்றதை கொடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க மெயில் மூலியமாக இது மூலமாக. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு டேரக்டாக நீங்கள் அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒவ்வொரு ஜாபோட ஒவ்வொரு வியூ அண்ட் பொசிஷன்ஸ் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா ஃப்ரெஷர் 0 to லைக் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0 to 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கான ஒரு வேகன்சி. ஸோ அந்த இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ மறுபடியும் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு வாக் இன் டிரைவ் இல்லை கேபின் க்ரூ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க. பிகாஸ் ஏர் இண்டியாவில் வந்து பார்த்தீங்கன்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் பசங்க பொண்ணுங்க ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். பிகாஸ் நீங்கள் இண்டிகோ மாதிரி அலைச்சரா வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களை மட்டும்தான் எடுப்பாங்க. பட் ஆனால் ஏர் இண்டியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுமே வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் கேபின் க்ரூக்கு வந்து வேகன்சி நிறையாங்கிறது வந்துகிட்டு இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டரியா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஓப்பனிங்ஸ்ங்கிறது வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எந்தெந்த இடத்துல வந்து வேகன்சிகள் நடக்குதுன்னு, டெல்லியில் நடக்குது, மும்பையில் நடக்குது, ஹைதராபாத்தில், தேராடூனில், டெல்லி அண்ட் ஷில்லாங், அகமதாபாத், கொல்கட்டா. ஸோ என்னென்ன டேட்ஸ்லாம் நடக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிளியராக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எந்த லொக்கேஷன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராகவே மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்டர்வியூங்கிறது பண்ணுறாங்க ரொம்பவே ஓப்பனாக இருக்கும். இப்போ ஒரு நீங்கள் ஏர்லைன்ஸ் மூலியமாக அப்ளை பண்ணுறீங்கன்னா ரொம்பவே ஓப்பனாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமேங்கிறது கொடுத்துருவாங்க. நீங்கள் எந்த விதமான பயப்பட தேவையில்லை. மெயினாக காசு பேமெண்ட்ன்றது பண்ண தேவையில்லை நீங்கள் இன்டர்வியூ போகிற வரைக்குமே ஓகேங்களா. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது 100% லீகலான ஒரு இதுதான் ஓகேங்களா. எந்த விதமான ஒரு ஃபேக் இதுவுமே கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் வந்துட்டு பாருங்க உங்களுக்கு ஸ்கில்ஸுக்கு தேவையான கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ யா, ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணி அப்ளை பண்ணணும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைங்கிற ஆப்ஷன்ங்கிறது இருக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் அப்ளைங்கிற ஆப்ஷன்ங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜி ஃபார்ம் மாதிரியோ இது மாதிரியோ ஓப்பன் ஆகும். ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணணும்னா அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஏர் இண்டியாவில் இது மட்டும் தானா ப்ரோ ஜாப் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு விஷயங்கிறது இருக்குது, இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட் லோடர் ஜாபு இந்த மாதிரி ஜாப் இந்த ஏர் இண்டியா சர்வீஸ் லிமிடெட் ஜாப்ரா எப்படி போய் எப்படி ப்ரோ நான் போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ பேசிக்காக இப்போ நீங்கள் ஏர் இண்டியா கேரியர்ஸ்ன்னு ட்ரை பண்ணிங்களா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர் இண்டியாவில் வேலை பார்க்கலாம். அண்ட் இன்னொரு ஒரு ஏர் இண்டியாவும் இருக்குது ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர் இண்டியா சர்வீஸ்
லிமிட்டட் டைப் பண்ணணும். ஓகேங்களா? சோ இது வந்து செகண்ட் லிங்க்ங்கிறது போடுறேன். சோ ஏர் இந்தியா சர்வீஸ் லிமிட்டட் நீங்க போட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிங்க்ங்கிறது ஓபன் ஆகும். சோ இந்த லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? சோ இதுமே வந்து பாத்தீங்கன்னா ஏர் இந்தியா ஏர்போர்ட் சர்வீசஸ் தான். ஓகேங்களா? சோ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு கிரவுண்ட் ஸ்டாஃப் ப்ரொவைட் பண்ற ஒரு ஒரு பர்டிகுலர் இதுதான். இது ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சென்னையிலுமே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஏர் இந்தியா ஏர்போர்ட் சர்வீசஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு பர்டிகுலர் வெப்சைட் அதாவது ஏர் இந்தியா ஏர்போர்ட் சர்வீசஸ் குள்ள வந்ததுக்கு அப்புறம் இங்க கேரியர்ஸ் ஆப்ஷன்ங்கிறது இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஒரு டிராப் பாக்ஸ்ங்கிறது கீழே வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஜாப் ஓப்பனிங்ஸுங்கிறது எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ எவ்வளோ ஜாப் ஓப்பனிங்ஸ்ங்கிறது இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நீங்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் என்னோட வீடியோ கூட வெயிட் போடணும்னு தேவையில்லை. ஸோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு நீங்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்களே ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு ஓ ஏதாச்சும் வாக் இன் இருக்கா இல்லையான்னு. ஸோ பேசிக்காக வந்துட்டு நீங்கள் ஏர் இண்டியாவில் வேலை பார்க்கணும்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலே போதும். எந்த விதமான ஒரு ஃபேக் லைக் நார்மலாக வந்துட்டு கூகுளில் போய் கிரவுண்ட் ஸ்டாஃப் ஜாப்ஸ் அந்த மாதிரி சர்ச் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏர் இண்டியாவில் வேலை பார்க்கணுமா ஏர் இண்டியா கேரியர்ஸ் வாங்க. ஸோ அப்படி ஏர் இண்டியா கேரியர்ஸில் உங்களுக்கு வந்துட்டு இல்லை ப்ரோ அந்த மாதிரி ஜாப் எனக்கு எதுவுமே செட் ஆகலைனா ஏர் இண்டியா ஏர்போர்ட் சர்வீசஸ்க்கு வாங்க. இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஏர்போர்ட் லோடர் ஜாப் சம்டைம்ஸ் டிரைவர் கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து பாருங்க நாக்பூர் ஏர்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிங்கிறது போகிறோம். இல்லையும் சென்னைங்கிறது வரும். ஓகேங்களா? ஸோ சென்னைங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பாக்ஸில் இங்கே கீழேங்கிறது இருக்கும். ஸோ நாக்பூர் இருக்குது, மும்பை இருக்குது, விசாகப்பட்டினம் இருக்குது, திருப்பதி இருக்குது, அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மும்பை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது, கோவா இருக்குது, அண்ட் யா ஸோ அகமதாபாத் இருக்குது, கொச்சின், கேலிக்கட் இருக்குது, லக்னோ, அம்ரிஷ்டர் பார்த்தீங்களா? ஸோ எத்தனை ஜாப்ஸுங்கிறது இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வாக்கிங் இது வந்து நவம்பரில் நடந்தது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம எப்பயும் வீடியோங்கிறது போட்டிருந்தோம் நவம்பரில். ஸோ ரீசெண்டாக வந்துச்சுன்னா ரீசெண்டாக அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இந்த லிங்க்ங்கிறத கிளிக் பண்ணுங்க, ப்ளூ கலரில் இருக்குது தெரியுமா? ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட எலிஜிபிலிட்டி கிரைட்டர் எல்லாமே போட்டிருப்பாங்க ஒரு பிடிஎஃப் மாதிரி ஓப்பன் ஆதான். ஸோ இந்த பிடிஎஃப்ல இருக்க இதுலேயே வந்துட்டு தெளிவாக சொல்லியிருப்பாங்க என்னென்ன பொசிஷன் இருக்குது, எத்தனை வேகன்சிங்கிறது இருக்குது, என்ன டேட்டு எந்த இடத்துல நடக்குதுன்ற வரைக்கும் வந்து இப்போ வந்து நாக்பூர்னு இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சென்னைனு இருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வரும் வேகன்சி வந்து கண்டிப்பாக வரும், நம்மளும் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அப்டேட் பண்ணலைனா நீங்களும் அப்பப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சென்னைன்னு போட்டிருப்பாங்க அண்ட் என்னென்ன இது அண்ட் எந்த இடத்துல நடக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்னென்ன வேகன்சிங்கிறது இருக்கு. அண்ட் இந்த பிடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் சேலரி முத கொண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அப்பர் ஏஜ் லிமிட்டு அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் நீங்களே ஃபுல்லாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த பிடிஎஃப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் இந்த ஏர் இண்டியா ஏர்போர்ட் சர்வீஸில் வேலை பார்க்குறீங்கன்னா இந்த பர்டிகுலர் பிடிஎஃப்ங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ நீங்களே ஃபில் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகணும். இந்த டிக்ளரேஷன் எல்லாமே வந்து இது பண்ணணும் அண்ட் டிடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஏர் இண்டியா ஏர்போர்ட் சர்வீசஸ் லிமிட்டில் வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் 500 ருபீஸ் டிடிங்கிறது கொண்டு வரணும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே முன்னாடியே பே பண்ணிடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 100% லீகலான ஒரு இது. ஓகேங்களா? எந்த விதமான ஃபேக் இதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏர் இண்டியாவில் வேலை பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஏர்போர்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஏர்போர்ட் ஜாபே கிடைக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற மாட்டீங்க காசு கொடுத்து. பிகாஸ் இப்போ நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு காசு கொடுத்துட்டு ஜஸ்ட் லைக் கெட்டிங் ஃப்ராட் லைக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஏமாந்துட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ப தேவையில்லை. இந்த மாதிரி மெயினாக கால் வந்துச்சுனாலே உங்களுக்கு ஏர்போர்ட் ஜாப் வேணுமா சார்னு கால் வந்துச்சுனாலே தயவு செஞ்சு கால் கட் பண்ணிடுங்க. அது கன்ஃபார்மாக ஃபேக் தான். எந்த விதமான ஏர்லைன்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு வேலை தரணும்னு கண்டிப்பாக கால் பண்ண மாட்டாங்க. நீங்களே போய் அலைஞ்சு இந்த ஏர்போர்ட் ஜாபை வாங்கினா தான் உண்டு, அவங்களே கால் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வேணா வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு அட்வான்டேஜ் லைக் ஒரு 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 டிப்புங்கிறது கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் லைக் நீங்கள் வந்து இப்போ இந்த சைடில் இருக்க இங்கே இப்போ நாக்பூர்ன்னு இருக்க இடத்துல வந்துட்டு கொஞ்ச நாளில் சென்னைன்னு வரும். ஸோ சென்னை ஏர்போர்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பிடிஎஃப்ங்கிறத கிளிக் பண்ணி என்ன விதமான ஜாப் இருக்குது, என்ன விதமான வேகன்சிங்கிறது இருக்குது, எவ்வளோ சேலரிங்கிறது இருக்குது, அதெல்லாம் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணி இன்டர்வியூங்கிறது டேரெக்டாக வாக் இன்ங்கிறது பண்ணலாம். என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணுன்ற முத கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப்ல போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தாங்க சிம்பிளான விஷயங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஏர் இண்டியாவில் வேலை பார்க்கணும்னு ஆசைங்கிறது இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஸோ ஒன்று ஏர் இண்டியா கேரியர்ஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேபின் க்ரூ பைலட்ஸ் கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு அதில் அப்ளை பண்ணலாம். ஏர் இண்டியா ஏர்போர்ட் சர்வீஸ்லேயும் வந்து நீங்கள் வந்து கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ், ஏர்போர்ட் லோடர் ஜாப், ஏர்போர்ட் டிரைவர்ஸ் இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஏர் இண்டியா ஏர்போர்ட் சர்வீசஸில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம் தான். இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பண்ணலாம். வெளியே வந்துட்டு ஏஜென்ட்டையோ இதுக்குள்ளே எதுலேயும் போக தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்ங்கிறது வேணும் ஏர்போர்ட் ஜாப்ஸ் பற்றி வேணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஏர்போர்ட் ஜாப்ஸும் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பைலட் ட்ரைனிங் பற்றி நிறைய தெரியணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. இந்த நிமிஷம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் மோர் ஏவியேஷன் அப்டேட்ஸ் சேஃப் சக்ஸ் ஏவியேஷன் நியூஸ். தேங்க்யூ.